அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டுற காட்சியை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த அம்மன் இந்த தீப ஆராதனையில் ரொம்ப சந்தோஷமாக பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அம்மனை நம்ம மனசுக்குள்ளே நம்மளும் ஒரு வேண்டுதலை வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மன் மனம் குளிர்ந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த அம்மனை தொடர்ந்து துர்க்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம்? துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை அப்படின்னாலே ரொம்பவும் பிடிக்கும். இந்த எலுமிச்சையில் மாலையாக செஞ்சு போட்டோம் அப்படின்னா, அதே போல் எலுமிச்சையை விளக்காக ஏற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துர்க்கை அம்மன் மனம் குளிர்ந்து நமக்கு கேட்ட வரங்களை கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இந்த துர்க்கை அம்மனை எப்போ நம்ம வழிபாடு செய்யலாம்? துன்பத்தை போக்குகின்ற துர்க்கை அம்மனுக்கு உரிய நாட்கள் என்ன? இந்த துர்க்கை அம்மனோட தல வரலாறு என்ன? இந்த மாதிரி கேள்விக்கான பதில்கள் அனைத்துமே இந்த பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். இந்த துர்க்கையம்மன் வழிபாட்டு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் துர்கா தேவியே போற்றி அப்படின்னு மூணு முறை தேவிவிங்க. இதன் மூலமாக துர்க்கையம்மன் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சௌபாக்கியத்தை கொடுப்பாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துர்க்கையம்மனுக்கு நிறைய விதமான வழிபாட்டு குறிப்புகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு 20 வகையான வழிபாட்டு குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, அஷ்டமி தினங்களில் துர்க்கை அம்மனுக்கு அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி இந்த மாதிரி சிகப்பு நிற புஷ்பங்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக துர்க்கைக்கு சிகப்பு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யும் போது நமக்கு நிறைய விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல் சிவப்பு வஸ்திரம் இந்த அம்பாளுக்கு அணிவிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சண்டிகை தேவியை சகஸ்கர நாமம் கொண்டு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான தேவையில்லாத ஒரு கெட்ட எண்ணங்களை போக்கி நமக்கு கைக்கு எட்டாத ஒரு கனியை நம்ம கையில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துர்க்கைக்கு அற்புத விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கா சப்தமி அன்னைக்கு 700 ஸ்லோகங்கள் படித்து நம்மளோட மனநிலை நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த அம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றி இந்த அம்மனுக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில சில அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். அதே மாதிரி இந்த அம்மன் வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிறவி வந்துருச்சு அப்படின்னு கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க இந்த பிறவி கடன்லேருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாம். துக்கங்கள் அதிகமாகும், அந்த துக்கத்தை போக்குறதுக்கு தான் துர்காதேவியை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் சில பேர் இன்றை வரைக்கும் சொத்துக்கள் பிரச்சனை, இந்த சொத்துக்கள் மூலமாக கோர்ட்டு விவகாரங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறணும், இதில் நமக்கு வெற்றி கனியே நமக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சிறை வாசத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துர்காதேவியை சரண் புகுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக சரண் புகுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வெற்றியடையும். அதே மாதிரி வெற்றியும் பந்தய நிவாரணமும் உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக சிறிய விஷயத்துலேருந்து பெரிய பதவி அடையணும்னு முயற்சி செய்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த துர்கா மாதாவை துர்கா மாதாவோட திருவடியை நிழலை பிரார்த்திச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையை இந்த அம்மன் ஏற்றுப்பாங்க. அதே போல் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கான பெரிய பதவியையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. அதே போல் பரசுராமருக்கு அமரத்துவம் அளித்தவளும் நம்ம துர்கா தேவி தான். துர்க்கையோட உபாசனையை மன தெளிவு மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு துர்க்கையோட உபாசனையான மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நிறைய விதமான நற்பலன்களே கிடைக்கும். நம்ம மனசு தெளிவுபடுறது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட பேசினாலையும் சிந்தனையோடு பேசுவோம். அதே போல் துர்க்கையை அர்ச்சிக்கிறவங்களுக்கு பயம் அப்படிங்கிறத இருக்கவே இருக்காதான். அதே போல் மன தளர்ச்சியோ சோகமோ என்றைக்கும் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ துர்க்கையோட வாகனம் அப்படின்னு சொல்கிறது சிம்மம். அதாவது இவளுக்கு கொடி அப்படின்னா மயில் தோகை. இந்த அம்மனுக்கு உரிய சிம்மத்தையும் மயில் தோகையும் செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இந்த துர்க்கை அம்மன் ரொம்பவும் சந்தோஷமாக காட்சி கொடுத்து நல்லதையே செய்வாங்களாம். ஒரு நாள் வந்து ஸ்ரீ துர்காவை ஒருத்தர் பூஜை செஞ்சுருக்கிறாரு. இந்த பூஜை செஞ்சதன் பலனை வந்து அவங்க சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான அத்தனை பலன்களையும் அத்தனை விதமான மோட்சத்தையும் கொடுத்து
கொடுத்துருக்குறாங்க நம்ம துர்க்கையம்மன். அப்படிப்பட்ட இந்த துர்க்கையம்மனை நாமளும் சரண் புகுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துர்க்கையம்மன் வாழ்க்கையில் நமக்கும் அனைத்து விதமான சுகங்களையும் சௌபாகியங்களையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த அம்மன் முக்தி தருவாங்களாம். இந்த முக்தி அப்படிங்கிறது அவங்களோட கையால் கிடைக்கப்படுறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த துர்க்கையம்மன் நம்ம கூடையே எப்பொழுதும் நமக்கு நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நமக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாமரை இலையில் தண்ணீர் போல் துர்க்கையை நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு அவர்களிடத்துல எந்த ஒரு பாதகங்கள் எதுவுமே அவங்க கிட்ட தங்குறதே இல்லையா. அதே போல் தூங்கும்போது நின்றும்போது நடக்கும்போது கூட இந்த தேவியா இருக்கக்கூடிய துர்கா தேவியை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே துர்க்கையம்மன மந்திரத்தை தினம் தினம் நம்ம பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, அதே போல துர்க்கையம்மன வணங்குறவங்களுக்கு சம்சார பந்தம் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா துர்க்கையம்மன மனசார யார் ஒருத்தர் வேண்டிக்கிறீங்களோ மனசார வேண்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த அம்மன் குடும்பத்துல கண்டிப்பா ஒற்றுமைகளையும் சம்சார பந்தம் ஏற்படுறதில்லைன்னு சொல்றவங்க வாய் அடைக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த அம்மன் நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் இல்லறத்தில் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையான உண்மை. இந்த துர்க்கை அம்மனை இந்த மாதிரி வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. இந்த துர்க்கை அம்மனை யார் வேணாலையும் வழிபாடு செய்யலாம். மனசுக்குள்ள துர்க்கை அம்மனை நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பலன்கள் இந்த அம்மன் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஸ்ரீ துர்காதேவிக்கு மிகவும் பிடித்த புஷ்பம் அப்படிங்கிறது நீலோத்பலம். இந்த நீலோத்பல புஷ்பத்தால் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு புஷ்பங்களை விட 100 மடங்கு உயர்ந்தது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் உடனுக்குடனே கை மேலே கிடைக்குமா. அதே போல் துர்க்கைக்கு முன்னாடி புல்லாங்குழல் வாசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மன் பிடிக்கவே பிடிக்காதான். அதனால தான் துர்க்கைக்கு முன்னாடி புல்லாங்குழல் வாத்தியம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு அன்றைய வரைக்கும் இன்றைய வரைக்கும் நிறைய சம்பிரதாயம் சொல்லி வச்சுருக்காங்க. துர்க்கையை 9 துர்க்கைகளாக 9 பெயரிட்டு இன்றைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மந்திர சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 9 வகையான துர்க்கைக்கும் 9 விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல குமரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோகிணி, காளிகா, சண்டிகை, சாம்பவி, துர்கா, சுபத்ரா அப்படிங்கிற 9 விதமான பெயர்களோட 9 விதமாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க நம்ம துர்க்கையம்மன். துர்க்கை அப்படிங்கிற பெயரையும் சதாக்ஷி அப்படிங்கிற பெயரையும் யார் ஒருத்தங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட மாயையெல்லாம் விரட்டுபவள் தான் நம்ம துர்க்கையம்மன். இந்த பெயரை சொல்ல சொல்ல நமக்கு இருக்கிற மாயை நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல உணர்வும் தோன்றும். இந்த துர்க்கை அப்படிங்கிற சொல்ல இருந்து இத் உ இர் இக் ஆ அப்படிங்கிற 5 அட்சகரங்கள் இருக்குது. இத்து அப்படின்னா அசுரர்களை அழிப்பவள் அப்படின்னும், ஊ என்றால் விக்னத்தை அதாவது இடையூறை அகற்றுபவள் அப்படின்னும், இர் அப்படின்னா ரோகத்தை விரட்டுபவள் அப்படின்னும், இக் அப்படின்னா பாபத்தை நளினம் செய்பவள் அப்படின்னும், ஆ அப்படின்னா பயம் சத்ரு இவற்றையெல்லாம் அழிப்பவள் அப்படின்னும் மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்குது. இத்தனை சிறப்புக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்ம துர்க்கையம்மனை குறைஞ்சது நம்ம கூட 3 முறையாச்சுக்கும் ஒரு நாளைக்கு நம்ம துர்க்கையம்மனை பெயரை சொன்னோம் அப்படின்னாலே போதும், கண்டிப்பா துன்பங்கள் நம்மளை விட்டு அடியோட விலகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம். துர்கா தேவியோட பல அவதாரங்கள்ல உக்கிரமும் கருணையும் கொண்டதா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம துர்க்கையோட ஸ்வரூபம் அப்படின்னு நிறைய விதமா புராணம் சொல்றாங்க. அதனாலதான் சிவ ஆலயங்கள்ல பெருமாள் கோவில்கள்லயும் நம்ம பார்த்துருப்போம் துர்க்கைக்கு மட்டும் தனியா சன்னதிகள் அமைக்கப்பட்டு அங்கேயே அந்த அம்மனுக்கு சாநித்தியமும் சக்தியும் உருவாக்கி வைக்கப்பட்டதா சொல்றாங்க. சிவாலயத்தில் உள்ள துர்க்கைக்கு சிவசக்தி அப்படின்னும், பெருமாள் கோவிலில் உள்ள துர்க்கைக்கு விஷ்ணு துர்க்கை அப்படின்னும் சிறப்பான பெயர்கள் இருக்குது. துர்க்கை அப்படின்னாலே துக்கத்தை எல்லாம் அளிப்பவள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவள் தான் நம்ம துர்காதேவி. இந்த துர்காதேவியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு வெளியேறிடும். போட்டி, பொறாமை, ஏமாற்றம், சிக்கல் இவை அனைத்து சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை காத்துருளக்கூடிய ஒரே ஒரு உலக மாதா அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம துர்காதேவியை. இத்தனை சிறப்புக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்ம துர்காதேவியை ராகு கால நேரத்தில் எழுமிச்சைப்பழ விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், தோஷங்கள், ராகு கேது பிரச்சனைகள், அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ராகுவோட பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா துர்க்கியமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சாரியா பெருமக்கள் சொல்கிறாங்க.
அதனால தான் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க நம்மளோட முன்னோர்கள். என்ன நண்பர்களே, இந்த துர்கா தேவி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.